வணக்கம் நேயர்களே, நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில். அதில் வந்து இப்போது ரீசண்டாக வந்த ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி எம்பிபிஎஸ் எம்டி மன்னார்குடி, அவர் வந்து இப்போ சமீபத்தில் மக்கள்கிட்ட வந்து நீட் எக்ஸாம் பற்றின ஒரு பேச்சு அதிகமாகவே இருக்குது. அதில் பெற்றோர்களோட வற்புறுத்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனாலேயே இந்த பசங்க படிக்கிற பசங்களுக்கு வந்து அதாவது மன அழற்சின்னு சொல்லலாம், அது ஏற்பட்டு வந்து அவங்க நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து என்னென்னா எப்படி போகுது, போ இந்த கதை எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிற விஷயம் அது, உன் கழுத்தில் அந்த ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டி ஒரு வாட்டி பார்த்துடணும், பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். இந்த மாதிரி குழந்தைகளிடம் பேசும் பெற்றோர்களுக்கு இந்த பதிவு. நீங்கள் நினைப்பதை விட எம்பிபிஎஸ் படிப்பு மிக மிக கடினம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏகப்பட்ட டாக்டர்கள் உள்ளார்கள். தமிழகத்தில் இனிமேல் புதுசாக டாக்டராகி சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 100க்கு 98 99 வாங்கிய மாணவர்கள் எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டில் ஜஸ்ட்டு பாஸ் ஆகி தேர்ச்சி பெற முடியாமல் அவ்வளோ பேர் ஃபெயில் ஆவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஃபெயில் ஆனவர்கள் அரியர்ஸுடன் இரண்டாவது வருஷம் செல்ல முடியாது. முதலாம் ஆண்டில் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் 2ஆம் வருடம் போக முடியும். நீங்கள் நினைப்பது போல எம்பிபிஎஸ் படிப்பு 5 ஆண்டுகள் கிடையாது. ஃபஸ்ட் இயர் வந்து 1 ஆண்டு, செகண்ட் இயர் வந்து 1.5 வருஷம் படிக்கணும், தேர்ட் இயர் வந்து 1 வருஷம், அப்புறம் வந்து ஃபைனல் இயர்னு சொல்லக்கூடிய 4th இயர் வந்து 1 வருஷம், அப்புறம் ஹவுஸ் சர்ஜன் சொல்லிட்டு 1 வருஷம். ஃபெயில் ஆகாமல் தேர்ச்சி பெற்றாலே ஆக மொத்தம் 5.25 வருஷம் படிச்சிடணும். நடுவில் ஃபெயில் ஆனான்னு வச்சுக்கோங்க, 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என நீண்டு கொண்டே போகும். ஒரு எம்பிபிஎஸ் மாணவன் தேர்ட் இயர் படிக்கும்போது அவனோடு 12ஆவது படித்த நண்பன் Tier 1 கல்லூரிகளில், அதாவது பிஇ பிடெக் அப்படின்றதில் சேர்ந்து, மச்சி நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், மாதம் 50,000 சம்பளம் என்று ஃபோன் பண்ணி சொல்லி டெப்ரெஷன் ஆக்கி விடுவான். நாம் தப்பாக எம்பிபிஎஸ் எடுத்துட்டோம்னா அப்படின்னு நினைக்க வச்சுடுவான். ஒரு வழியாக எம்பிபிஎஸ் முடித்து டிகிரி வாங்கியாச்சு, அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது பெரிய மருத்துவமனைகளில் டியூட்டி டாக்டராக பணியில் சேரலாம். மாதம் 25,000 30,000 கிடைக்கும். கிளினிக் ஆரம்பித்தா அவன் வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர், அவங்ககிட்ட போகாத எம்டி டாக்டர்கிட்ட போ அப்படின்னு ஒரு பேச்சும் வரும். சரி, எம்டி படிக்கணும்னா அதுக்கும் நீட் நுழைவுத் தேர்வு இருக்குது, அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் எம்டி சேர்த்து 3 வருஷம் படிக்கணும், இதெல்லாம் முடிக்க 35 வயசு ஆகிடும். அதற்குள் முடிப்பவர்களும் இருக்கிறார்கள், கொஞ்சம் ரேர். அதுக்குள்ளே அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன என்ஜினியரிங் நண்பன் 10 வருஷம் நல்லா சம்பாரித்து இஎம்ஐயில் கார் வாங்கியிருப்பான், ஹவுஸ் லோன் போட்டு வீடு கட்டியிருப்பான், இல்லைன்னா யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியான்னு செட்டில் ஆகிருப்பான். சரி பரவாயில்லை, லேட்டானா என்ன, அதான் எம்டி முடித்தாச்சே, இனிமே நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட்டு, அரசு பணியில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யலாம், அப்படி அரசு பணியில் சேர்ந்த மருத்துவர்கள் ஊதியம் போதவில்லை என்று போராட்டம் நடத்தும்போது, அதான் கிளினிக்கில் சம்பாதிக்கிறாங்களே இவனுங்க பார்க்குற வேலைக்கு இந்த சம்பளம் போதாதா என்று மருத்துவர்களை திட்டியவர்களில் நீங்களும் ஒருவர் என்பதை மறவாதீர்கள். கார்ப்பரேட் மருத்துவமனைகளில் வேலைக்கு சேரலாம், ஆனால் அங்கே நாம் 12ஆவது முடித்தவுடன் கொடுக்கும் பேட்டியில் செய்வதாக சொல்லிய, அதாவது 12ஆவது முடித்த உடனே நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் நான் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். ஹாஸ்பிட்டல் பாலிசிஸ் மற்றும் ப்ரோட்டோகால்களுக்கு கட்டுப்பட்டு தான் வேலை செய்ய முடியும், சுயமாக எதுவும் செய்ய முடியாது. இன்றைய காலகட்டத்தில் சொந்தமாக இடம் வாங்கி கிளினிக் கட்டுவது ரொம்ப சிரமம். அப்படியே புதுசாக கட்டினாலும் நோயாளிகள் வரமாட்டாங்க, ஒன்று அரசு மருத்துவமனைக்கு போவாங்க, இல்லைன்னா கார்ப்பரேட் மருத்துவமனை,
இல்லைன்னா அதே ஊரில் ரொம்ப வருஷமாக வைத்தியம் பார்க்கும் சீனியர் டாக்டர்கிட்ட தான் போவாங்க. கிளினிக்கில் கூட்டம் எப்படியும் 5-10 வருஷம் ஆகிடும் வரத்துக்கு. கிளினிக்கில் வெற்றி பெற புத்தக அறிவு மட்டும் போதாது, நோயாளிகளோட நாடி துடிப்பை மாத்தால் மட்டும் போதாது, அவர்களோட மன ஓட்டத்தை அறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்படியே செஞ்சாலும் கடைசியாக அவர்களை ஒரு வார்த்தை வைத்திருப்பார்கள், அதான் கைராசின்னு சொல்லிட்டு. அது இல்லைன்னு முத்திரை குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கிளினிக்கில் உட்காந்து தான் ஈ தான் ஓட்டணும். அவ்வளோ ஏன், சாதாரண மக்களுக்கு கொரோனா இறப்பு சதவீதம் 2%, டாக்டர்களின் இறப்பு சதவீதம் 15%. எனவே பெற்றோர்களே, நீங்கள் நினைப்பது போல் மருத்துவ படிப்பும் மருத்துவர்கள் வாழ்வும் அவ்வளவு சுலபம் அல்ல. உங்கள் ஆசைகளை உங்கள் பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேனா என்று தெரியவில்லை என்று நீட் தேர்வுக்கு முதல் நாள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவ செல்வங்கள் இறப்பது மிகவும் வேதனையான விஷயம். வீட்டிலேயே உட்கார்ந்து ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு படிப்பதெல்லாம் மிகப்பெரிய மன அழுத்தத்தை அளிக்கக்கூடியவை. எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இருக்குது, மைக்ரோபயாலஜி இருக்குது, எம்ப்ரியாலஜி இருக்குது, அக்ரி இருக்குது என்ற பல படிப்புகளில் சேர்த்து விடுங்கள். அவைதான் எதிர்காலத்தில் மிகவும் மோஸ்ட் வாண்டட் படிப்புகளாக இருக்கப் போகிறது. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா என்று தோளில் கோட் போட்டு பாடும் முரளி, வானத்தை போல பிரபுதேவா போன்ற டாக்டர் கேரக்டர்களை மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். ஆதித்யவர்மா அர்ஜுன் ரெட்டியை நினச்சிக்கோங்க, அதான் இன்றைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீட்டில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இறந்து போக மாணவர்களை மனதில் கொண்டு, அது வந்து அதாவது ஒரே ஒரு யதார்த்த உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீட் ஒன்று தான் வாழ்வுக்கு தீர்வு அப்படின்னு இல்லாமல் பல படிப்புகள் இருக்குது, அதுலேயும் கவனம் செலுத்தலாம். நீட் தேர்வு எழுதுறதுனால எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறதில்ல, அதுலேயும் வந்து ரொம்ப தீவிர பயிற்சி எடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க ரொம்ப குறைச்சல். பல படிப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்ல வராரு. வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து திணிக்காதீங்க எதையும், அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்ய வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நீட் அப்படின்ற எக்ஸாம் முதல்ல வந்து தற்கொலை செய்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு கேள்வி அவங்கள கேட்குறேன், ஒரு எக்ஸாமோட ஃபெயிலியரை கூட அவங்களால தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க இதிலெல்லாம் பாஸ் பண்ணி வந்து சமூக சேவை எப்படி செய்ய முடியும், நோயாளிகளை எப்படி பார்க்க முடியும், மனோதிடம் அப்படின்னு ஒன்று இல்லாதவங்க வந்து எப்படி வந்து இந்த டாக்டர் தொழிலை ஏற்க முடியும், இதுதான் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்க, நீட் அப்படின்றது எக்ஸாம் தேவை, இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, எல்லா மாநிலமும் அங்கீகரிச்சிருக்காங்க இதை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இதை அங்கீகரிக்கவில்லை, அது வந்து மனசு வரல. ஆனால் மாணவர்கள் தயாராக இருந்தாலும் சில சுயநல கும்பல்கள் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. மாணவர்களுக்கு நான் சொல்ல வர ஒரே கருத்து என்னன்னு சொன்னால், உங்களால் முடியும்னு சொன்னால் தைரியமாக அப்ரோச் பண்ணிங்க, மற்றவங்களோட வற்புறுத்ததில் கண்டிப்பாக இதை செய்யாதீங்க. ஓகேங்களா, டாக்டர்கள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை தான், ஆனால் அதை நோக்கிய ஒரு உங்களுக்கு சிந்தனை இருந்ததுன்னு சொன்னால், மனோதினம் இருந்ததுன்னா அதில் பிரயாணம் பண்ணுங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும் இருந்தது விதி இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கள் ஆவீங்க, அதை மனசில் போட்டுக்கோங்க. மற்ற வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த கருத்துக்களுக்கும் உங்கள் மனசில் இடம் கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.